நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வருகின்ற 15ஆம் தேதியன்று வந்து பிரதமை ஆரம்பிக்கின்றது. அதாவது அந்த சஷ்டியோட முதல் நாள், சஷ்டி விரதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட முதல் நாள் அப்படிங்கிறது 15ஆம் தேதியே வந்துட்டு ஆரம்பிக்கின்றது. அந்த திதி ஆரம்பிப்பதிலிருந்து நாம் விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகிச்சுங்க. யாருக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோன்னா, 6 நாளும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு. ஒரு நாள் விரதம் இருக்கலாமா, தாராளமாக. அந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் அன்று நீங்கள் விரதம் இருந்தால் போதுமானது, அந்த ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இல்லை 6 நாளும் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் 15ஆம் தேதி விரதத்தை ஆரம்பித்து விடலாம். 20ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறும், அதன் பின்பு நீங்கள் வந்துட்டு உங்களோட விரதத்தை முடித்து கொள்ளலாம். பெரியவர்கள் வழிகாட்டுதலின்படி பல வகைகளில் வந்துட்டு இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க முருக பக்தர்கள் அல்லது முருகனை வணங்குபவர்கள். எதற்காக அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் முருகனுக்காக வந்துட்டு விரதம் இருப்பவர்களை நம்மால் காண முடியும். இது வேண்டும் அது வேண்டும் அப்படிங்கிற எந்த வேண்டுதலும் அவர்களிடம் நாம் எதிர்பார்த்திருக்க முடியாது. அவர்களிடம் போய் கேட்டால், ஏன் முருகனுக்காக நான் விரதம் இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க, நானே இதை காதார கேட்டிருக்கேன். அவ்வளவு உன்னதமான பக்தியை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கடைபிடிப்பது தான் இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் சில பேர் வந்துட்டு தனக்கு வந்துட்டு குழந்தை பேர் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முருகனை நோக்கி இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் எண்ணியவாறே அதுவும் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இதாவது வேண்டுதலை வச்சு, அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தம்பதி சமயதரா இந்த விரதத்தை இருப்பது உத்தமம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, தம்பதி சமயதரா இந்த விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் உத்தமம். இந்த விரதத்துக்குன்னு இல்லை. எப்பவுமே சொல்லப்படுறது, வீட்டில் ஒரு விரதம் இருக்கணும்னா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட எல்லாம் வந்துட்டு அனுமதி வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விரத நியதி. அதே போல் ஒரு ஆடவன் வந்துட்டு வீட்டில் விரதம் இருக்கணும் அப்படின்னா, அவங்க அம்மாட்ட, அவங்க வீட்டில் இருக்க மனைவிட்ட எல்லா அனுமதி வாங்கிக்கிட்டு தான் விரதத்தை கடைபிடிக்கணுங்கிறது ஒரு நியதி இருக்கு. அதன்படி பார்த்தோன்னா இது வந்து தம்பதி சமயதரா இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ சில பேர்த்துக்கு உடல்நிலை வந்துட்டு ஒத்துழைக்காது. இந்த தைராய்டு அல்லது அந்த சுகர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும்போது நாங்கள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு பெரும்பாலும் பெரியவர்கள் நமக்கு உபதேசம் செய்வது, உடலை வருத்தி கொண்டு விரதம் இருப்பதனால் உடலுக்கு சில நன்மைகள் உண்டாகும். இப்போ நம்ம உடல்நிலையே சரியில்லை அப்படிங்கும் போது, நம்ம அந்த மாதிரி உடலை வருத்தும் போது இன்னும் நம்மளுக்கு துன்பம் தான் அதிகமாகும். அதற்கு பதிலாக மனதார இறைவனை வழிபட்டால் போதுமானது. முழுவதும் உணவருந்தாமல் இருப்பதற்கு பதிலாக ஏதேனும் ஒரு நேரம் நீங்கள் உணவை தவிர்த்து விட்டு அவரை நினைத்திருந்தாலும் போதுமானது தான். இல்லை, அப்படியும் என்னால் தவிர்க்க முடியாது அப்படின்னா, நீங்கள் பால் பழத்தை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு நேரத்துலேயும் கூட, மற்ற நேரங்களில் கூட நீங்கள் இயல்பாக சாப்பிட்டுக்கிட்டு முருகனை மனதார நினைத்திருந்தாலே போதுமானது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அறிவு பெரும் சுடர் அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமான நம்மளால் உறுதியாக கூற முடியும். பல வகையில் விரதம் இருப்பார்கள் என்று கூறினோம் அல்லவா, அது நிறைய வகைகளில், அதிலும் மிக உயர்ந்ததாக குறிப்பிடப்படுவது வெறும் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது. 6 நாட்களுக்கும் எதையுமே வந்துட்டு எடுத்ததில்லை. கடினமான உணவுகளையோ பல வகைகளையோ பால் எதுவுமே அருந்தாமல் தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். சில நபர்கள் உண்டு மிளகை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். நாட்களின் எண்ணிக்கை, அதாவது திதியின் அடிப்படையில் பிரதம எண்ணிக்கு 1 மிளகு, அது மாதிரி வந்துட்டு சஷ்டி அன்னைக்கு பார்த்திங்கன்னா 6 மிளகு வரலும் எடுத்துக்கொண்டு சுத்தமான விரதம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கடுமையானது. உண்மையாக வந்துட்டு ஒரு மனோதிடம் உள்ளவர்களால் மட்டுமே இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னா அது மிகையாகாது. முருகனை மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கோவிலே படுத்திருப்பாங்க. அவ்வளவு சிறப்பான விரதமாக நிறைவடையும் அவர்களோட விரதம். அவர்கள் மன, நான் தான் சொல்லேன், அவங்க மனசில் எதுவுமே இருக்காது. முருகா நீ தான் வேணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களால மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். அதே போல் சில நேரம் வந்துட்டு 1 நேர விரதம் அப்படின்ட்டு இருப்பதை பார்த்திருக்கின்றோம். அதுவும் வந்துட்டு பரிந்துரைக்கப்படுகின்றது. என்னென்னா, ஒரே ஒரு நேரம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் வந்துட்டு பால் பல ஆகாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் என்று குறிப்பிடுவார்கள். இன்னும் சொல்லப்போனால், என்னால் 3 நேரமும் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா, தாராளமாக சாப்பிடுங்க. ஆனால் கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரொம்ப முக்கியம் என்னென்னா, இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க.
நான் சொல்கிறது ரொம்பவே முடியாது உங்களுக்கு. இல்லை என்ன, நான் சுகர் பேஷண்ட்டு, இல்லை எனக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் நான் முருகனுக்கு வந்துட்டு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கடினமான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமாக உங்களால் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவிலான உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது உத்தமம். தெரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு இந்த விரதம் இருந்தால் தான் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்காக நான் ஆறு நாள் சாப்பிடாமல் இருந்தேங்கிறது விரதம் கிடையாது. அது அந்த இடத்தில் தேவையில்லாத ஒன்று. நாம உணர்ந்து மனதில் இறைவனை நிறுத்தி என் உடல் முழுவதும் சுத்தமாக வேண்டும், எனது அகப்பையில் உனது கருணையால், இறைவனையே உனது கருணையால் அகப்பையில் ஒளி உண்டாக வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். மாறாக ஒருவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமல் மட்டும் இருக்கிறது விரதம் ஆகாது. சரிங்களா, எப்போவுமே மனதார முருகனை நினைத்து கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டு திருப்புகழோ கந்த சஷ்டி கவசமோ இது போல் வந்துட்டு நிறைய இறைவனை போற்றி புகழக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன, அவற்றை பாடிக்கொண்டு மனதில் எப்பொழுதும் முருகனை நினைத்து கொண்டு விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களது வேண்டுதல் நிறைவேறும். இப்போ நம்ம மேற் சொன்ன ஏதாவது ஒரு விரதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அருகில் இருக்க கோவிலில் போய் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் கூறுவார்கள் அந்த கோவில் என்ன விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னா அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். புதிதாக இருப்பவர்கள் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு ஒரு நேர விரதம் இருந்து ஆரம்பிங்க, அதுதான் வந்துட்டு உத்தமம். எடுத்ததுமே நம்ம மிளகு விரதம் அந்த அளவுக்கு போனால் நம்மளால் முடியுமா அப்படிங்கிறது பாதியில் நம்ம விட்டுட்டால் நம்ம மனசு ரொம்ப சங்கடப்படும். அதனால் முதல் விரதம் இருக்கும்போது படிப்படியாக ஆரம்பித்து நம்மளோட உறுதித்தன்மைக்கு தகுந்த மாதிரி பிற்காலத்தில் வந்துட்டு மிளகு விரதம், தண்ணீர் விரதம், இளநீர் விரதம் வரலும் நம்ம போகலாம். சரிங்களா, இப்போ இதை நம்ம பண்ணலாம். ரொம்ப முக்கியம், சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா 20ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடக்கும், அதன் பின்னர் நீங்கள் வந்து விரதத்தை முடித்து கொள்வது உத்தமம். முருகனோட அந்த திருக்கல்யாண அந்த வைபவத்தை பார்த்துட்டு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்வது மிகவும் உத்தமம். அதுலேயும் இதுபோல் இந்த மகாசஷ்டியை நாம் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னா அரும்பெரும் பாக்கியங்கள் கிடைக்கும், அது இன்னதென்றெல்லாம் கூற முடியாது. நீங்கள் எந்த விஷயத்துக்காக அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறீர்களோ அந்த காரியமானது அடுத்த ஆண்டுக்குள் நடைபெறும், நிறைவேறும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் விரதம் இருப்பதற்கு முன் மனோதிடம் ரொம்ப முக்கியம். மனதும் நேர்மறையான மனதாக இருக்க வேண்டும், குழப்பத்தில் இருக்கக்கூடாது. நான் இந்த விரதத்தை இருந்தால் இது கிடைக்குமா கிடைக்காதுன்ற முருகனை முழுசாக நம்புங்க. குமரக்கடவுள் நம் நினைப்பதை தருவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு அந்த விரதத்தை இருக்கும்போது கட்டாயமாக நினைத்தது நடைபெறும். நண்பர்களே, தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடித்து வாருங்கள். கட்டாயமாக நன்மக்கட்பேறு உண்டாகும், நல்ல வளமையான வாழ்வானது உண்டாகும், சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்கறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.